நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒரு டிவி யூனிட். ஸோ இந்த ரூம்ல நம்ம எப்படி டிவி யூனிட் பிளான் பண்ணிருக்கோம்னா, ஃபுல் ஆஃப் ஃப்ளோரெஸ்டட் மாடியூல்ஸ். ஸோ இந்த ஃப்ளோரெஸ்டட் மாடியூல்ஸ்ல உங்களுக்கு கீழே ஸ்டோரேஜ் இருக்கும், நீங்கள் நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ஓப்பன் ஷெல்ஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோடம், ரிமோட்ஸ், கீஸ் எல்லாம் கூட அதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரெண்டு பேனல் இருக்கு, பேக் பேனல், அதுக்கும் மேலே உங்களுக்கு இன்னொரு பேனல் கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்பிள் ஃபினிஷில் போயிருக்கும். ஒரு 55 inches டிவி உங்களுக்கு வந்துட்டு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி பார்க்குறது உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். வந்துட்டு நெக்ஸ்ட் டூ தட் அதையும் கண்டினியூ பண்ண மாதிரி இன்னொரு டிசைன், ஒரு ப்ராப்பரி யூனிட் பேட்டர்ன் ஒன்று இருக்கும். ஸோ சென்ட்ரலில் உங்களுக்கு சைடில் எல்லாமே பெரிய பெரிய டிசைன்ஸ் இருக்கும். சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நார்மலாக ஒரு டிசைன் ட்ராப் இருக்கும். அந்த ட்ராப்பில் வந்துட்டு உங்களுக்கு பூஜாங்கத்தோட டெக்ஸ்சர் எப்படி இருந்ததோ அதே மாதிரி கொடுத்துருக்கோம். பட் உங்களுக்கு வந்துட்டு பிளைவுட் டெக்ஸ்சரை அச்சீவ் பண்ணணும், பட் ப்ராஸ்ட் உங்களுக்கு எஃபிஷியண்டாக இருக்கணுன்றதுனால பிளைவுட் ஃபினிஷ்லேயே உங்களுக்கு பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கேரண்டி. கேரண்டினா உங்களுக்கு நம்ம எந்த இஷ்யூஸ்னாலும் க்ளோஸ் பீரியட்லும் நம்ம வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ரிப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இது மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூபி. பிடபிள்யூபிங்கிறது பாய்லிங் வாட்டர் ப்ரூஃப்னு ஒரு மெட்டீரியல், ஃபஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் அது நம்ம கொடுத்துட்டு. அந்த மெட்டீரியலை நீங்கள் வந்துட்டு தண்ணியில் சோப் பண்ணாலும் உங்களுக்கு ஃபீல் ஆஃப் ஆகாது. ஃபர்ஸ்ட் நம்ம கிச்சனில் மேண்டட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு மாடுலர் கிச்சன்ல மேண்டட்ரி. இந்த டிபே யூனிட் டி3 யூனிட்ல கஸ்டமர் ரெஃபரன்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம D2 யூனிட்ஸா கொடுத்துருக்கோம். ஸோ செகண்ட் வந்து பிளேட் பேஸ்கெட். ஸோ பிளேட் பேஸ்கெட்ஸ்லாம் உங்களுக்கு நார்மல் பிளேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரேக் பண்ணி வச்சுக்கலாம். அது வந்து ஆயில் புல்லவுட். ஆயில் புல்லவுட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் பாட்டில்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் பிளைன் பேஸ்கெட். பிளைன் பேஸ்கெட்ஸ்ல உங்களுக்கு வெசன்ஸ் எல்லாம், கடாய், அவென் எல்லாம், வேற ஹாப்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். ரெண்டு பேஸ்கெட்ஸ் பிளைன் பேஸ்கெட்ஸ் கொடுத்துருக்கோம். எல்லாமே ஹெட் ஸ்டாண்ட்ல போயிருக்கோம். இந்த பிளைன்ஸுக்கு சிங்க் வருது. சிங்க் கிட்ட உங்களுக்கு வெறும் ஷட்டர்ஸ் மட்டும் தான் பிளான் பண்ணியிருக்கோம். பைப்லைன் கீழே ரன் ஆகும். ஸோ வெறும் ஷட்டர்ஸ் மட்டும் கொடுத்து நாங்கள் கம்போஸ் பண்ணியிருக்கோம். தென் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு டஸ்ட்பின் ரேக்ஸ் கொடுத்துருக்கோம். டஸ்ட்பின் ரேக்ஸ்ல உங்களுக்கு வேஸ்டேஜ் எல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வால் மாடியூல்ஸ். வால் மாடியூல்ஸ் எல்லாம் எப்படி பிளான் பண்ணியிருக்கோம்னா, இப்போ சிங்க்க்கு மேலே உங்களுக்கு இருக்கனால இல்லை வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்லைட்ஸ் எல்லாம் இதில் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்லைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரேக் பண்ணிக்கிறதுக்கும் இருக்கும். அண்ட் இது வந்து உங்களுக்கு ட்ரைன் ஆனால் அதில் ட்ரிப் ஆகும். ட்ரிப் ஆனது வந்துட்டு வெளியே எடுத்துட்டு ஃபிட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்துட்டு இன்னொரு வால் மாடியூல்ல இப்படி கிளாஸ் ஃபிக்ஸிங்கும் கொடுக்கலாம். ஸோ இது உங்களுக்கு விசிபிளா இருக்கும் எந்த யூனிட் வச்சிருக்கீங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பைஸ் ஸ்டாக். ஸோ ஸ்பைஸ் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன க்ராக்கரி ஐட்டம்ஸ்ல உங்களுக்கு ஸ்பைசஸ் எல்லாம் தனித்தனியாக ரேக் பண்ணி வச்சுருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டால் யூனிட். ஏதாவது மிஸ்டீஸ் எவென்ஸ் எல்லாம் வைக்கணும்னா இதில் வச்சுக்கலாம். ஸோ தென் இது வந்து ஹைட்ராலிக் இன்ஜெக்டோட கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ஃபுல் மேலே வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பெரிய பெரிய கிரைண்ட்ஸ் எல்லாம் வைக்கிறீங்க, பெரிய ரைஸ் பேக்ஸ் எல்லாம் வைக்கிறீங்கன்னா நீங்கள் இதை மாதிரி ஒரு பெரிய வந்து டால் யூனிட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க.